நாட்டில் நிலையான வளர்ச்சிதான் தேவை என்றும் குறுக்கு வழி அரசியல் தேவையில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசுகையில் இவர் அதை தெரிவித்தார் தொடர்ந்து கோவா மாநிலத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் மற்றும் கோவா மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் மாநிலம் மோபா நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விமான நிலையத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கரின் பெயர் சூட்டப்படும் என்று தெரிவித்தார் விமான போக்குவரத்து இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் தமது தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நாட்டின் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கான அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டின் மிகச்சிறிய நகரங்களுக்கும் விமான போக்குவரத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை கடந்த விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் सरकारों का जो रवैया था उस वजह से हवाई यात्रा एक लग्जरी के रूप में स्थापित हो गई थी ज्यादातर इसका लाभ समृद्ध संपन्न लोग ही उठा पाते थे पहले की सरकारों ने सोचा ही नहीं कि सामान्य जन भी मध्यम वर्ग भी उतना ही ऐसा முன்னதாக அம்மாநிலத்தின் தர்கால் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அகில இந்திய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தை பிரதமர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அதன் பின் ஒன்பதாவது உலக ஆயுர்வேத மாநாட்டு நிறைவு விழா மற்றும் ஆரோக்கிய கண்காட்சி நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார் ஆயுர்வேத மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் சரியான வாழ்க்கை முறையை ஆயுர்வேதம் நமக்கு போதிப்பதாக கூறினார் इलाज के लिए है लेकिन इसकी खूबी ये भी है आयुर्वेद हमें जीवन जीने का तरीका सिखाता है आयुर्वेद हमें सिखाता है कि हार्डवेयर सॉफ्टवेयर की तरह ही शरीर और मन भी एक साथ स्वस्थ रहने चाहिए उनमें समन्वय रहना चाहिए மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் நாக்பூர் பிலாஸ்பூர் இடையேயான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட நாக்பூர் மெட்ரோ முதற்கட்ட வழித்தடத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் நாக்பூர் மெட்ரோ திட்டம் தொடர்பான கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தொடங்கப்பட்டுள்ள வளர்ச்சி திட்டங்களால் மகாராஷ்டிரா மாநிலம் வளர்ச்சியில் புதிய இடத்தை அடையும் என்று தெரிவித்தார் இந்தியா நான்காவது தொழில் புரட்சியை விட்டுவிடக் என்றும் வாய்ப்புகள் வரும்பொழுது அவற்றை பயன்படுத்தாவிட்டால் அவை திரும்ப கிடைக்காது என்றும் தெரிவித்தார் நாக்பூர் மும்பை கேச் ये महाराष्ट्र के 24 जिलों को आधुनिक कनेक्टिविटी से जोड़ रहा है इससे खेती किसानी को आस्था के विभिन्न स्थलों में आने जाने वाले श्रद्धालुओं को उद्योगों को बहुत बड़ा लाभ होने वाला है பின்னர் சுதந்திர பூங்காவிலிருந்து ரயில் நிலையம் வரை மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார் அப்போது மாணவ மாணவிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் நாக்பூர் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி நாக்பூர் ஷீரடி இடையே அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாலத்தையும் தொடங்கி வைத்தார் பின்னர் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்